அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பரோட்டா கடைகளில் கிடைக்கும் இது கூட நீங்கள் பரோட்டா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மெத்தடில் வீட்லேயும் ரொம்பவே சுவையாக பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்றதாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்து பெப்பர் சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறு வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்து கிரேவி செய்கிறதுக்கு அதே கடாயில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு வந்து நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ சோம்பு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது கிரேவி நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் போய் வெங்காயம் இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அதுவரையும் நல்லா இதை வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த ஒரு கிரேவிக்கும் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதுல சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க பெருசா இருந்ததுன்னா பாதி தக்காளி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வரணும் அதுவரையும் இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனில் மசாலா எல்லாமே ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் மசாலாவோட இந்த அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க இப்போ அப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பெப்பர் மசாலா சேர்த்தாச்சு இப்போ மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மாதிரி நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி போது சிக்கனில் எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா ஒட்டி உள்ளுக்குள்ளெல்லாம் இறங்கி கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இது இதை அப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது சின்ன டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும் சிக்கனில் இருந்தும் தண்ணி வருங்க அதனால தண்ணியோட அளவை கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க இப்போ இருபது நிமிஷம் இது வெந்துட்டு போது அப்பப்போ மூடியைத் திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதை மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க அந்த இருபது நிமிஷத்துலையுமே நம்ம ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி மூடியை திறந்து கிளறி விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இருபது நிமிஷமாக சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இனிமேல் நம்ம மூடி போட வேண்டாம் இப்போ அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க இது இன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு நிமிஷம் ஒற்ற விட சொல்கிறேன் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை கடைசியாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி